ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வடிச்ச கஞ்சி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம அம்மாக்கள் காலத்துலனா பார்த்தீங்கன்னா சோறு ஆக்கணும்னா சட்டியில் தாங்க வைப்பாங்க. இப்போல்லாம் பல பேர் வடிக்க சோம்பேறித்தனம் பார்த்துக்கிட்டு குக்கர்லேயே வைக்கிறாங்க. ஆனால் இன்னும் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்க தான் செய்கிறாங்க. இந்த சாதம் வடிக்கிறனால நம்மளுக்கு எவ்வளோ நல்லது தெரியுங்களா? நம்ம சாதம் வடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா குழைவாக வேக வைப்போங்க. ஆனால் அந்த அரிசியை நம்ம குக்கரில் வேக வச்சோம்னா அந்த அரிசி வந்து அப்படியே இருக்கும், மடங்கவே மடங்காது. இந்த மாதிரி சாப்பிட்டனால நம்மளுக்கு கல்லெடுப்பு வர்ற கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த வடித்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குங்க. நம்ம உடம்பை நல்ல குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு இந்த வடித்த கஞ்சி ரொம்ப பயன்படுதுங்க. இந்த வடித்த கஞ்சி வந்து நம்மளோட உடல் உஷ்ணத்தை அப்படியே குறைச்சிருது. இந்த வடித்த கஞ்சியை நம்ம டெய்லி நம்ம ரெகுலராக நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற உடல் உஷ்ணம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லைங்க, உடல் வெப்பத்தால் உண்டாகிற சரும பிரச்சனை, முகப்பரு, முடி கொட்டுதல் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாக்குது இந்த கஞ்சி தண்ணி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்பு வெயிட் போடணும்னு பல பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த நீச்சல் தண்ணியை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். கஞ்சி தண்ணியில் பார்த்தீங்கன்னா அதிக நல்ல சத்து இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணியை குடிச்சு வந்தோம்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்துருச்சு, இப்போது நம்மளுக்கு பயங்கரமாக தண்ணி தவிக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை நம்ம குடிச்சு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்து கிடைக்குதுங்க. கொரோனா வந்த பிறகு நம்மளுக்கு அதிகமாக வர ஃபீவரே பார்த்தீங்கன்னா வைரஸ் ஃபீவர் தாங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு காய்ச்சல் வந்தால் அது வைரஸ் ஃபீவர் தான். வாந்தி, வயிற்றுப்போக்கு இப்படியெல்லாம் வர்றப்ப நம்மளுக்கு இந்த கஞ்சி தண்ணி வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசியில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குதுங்க. இது வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குதுங்க. குடலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த கஞ்சி தண்ணி யூஸ் ஆகுதுங்க. இந்த கஞ்சி தண்ணி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் உள்ள ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லைங்க, வெளி ஆரோக்கியத்திற்கும் அவ்வளோ பயன்படுதுங்க. இந்த கஞ்சி தண்ணியை நம்ம தலையில் தேய்ச்சோம்னா அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். பெண்கள் வந்து தலைக்கு குளிக்கிறப்ப 2 செம்பருத்தி இலை, 2 செம்பருத்தி பூ, கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் ஊற வச்சு அதை அரைச்சி இந்த கஞ்சி தண்ணியோடு சேர்த்து குளித்தோம்னா நம்மளோட முடி வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகுங்க. அது மட்டும் இல்லை, நல்ல பளபளப்பாகவும் இருக்கும். முடி வந்து பயங்கரமாக பிளவுபடுறதுன்னு சொல்கிறவங்க இந்த கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, முடி உதிர்வு பிரச்சனைக்கு இந்த வடித்த கஞ்சி ஒரு நல்ல சொல்யூஷன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் ரிசல்ட் கொடுக்குங்க. நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக வச்சுருக்கு இந்த கஞ்சி தண்ணி பயன்படுதுங்க. இந்த கஞ்சி தண்ணி வந்து முடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட முகத்துக்கும் ரொம்ப பயன்படுது. அதாவது அரிசி கலவன தண்ணியை ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நம்ம முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி அப்படியே மறைஞ்சு போயிருமா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நம்ப முடியுதா? கண்டிப்பாக ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முகத்தில் இருக்கிற பிளாக் டாட்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம முகத்தில் இருக்கிற பருக்கள் இருந்தாலும் இந்த கஞ்சி தண்ணியை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்ம முகம் வந்து ரொம்ப ஷைனிங்காக, பருவே வராதாங்க. கண்டிப்பாக இந்த கஞ்சி தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சமாக வெந்தயத்தை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு நம்ம காலையில் சாப்பிட்டோம்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாயிருங்க. ஏன்னா கர்ப்பப்பை பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம உடம்புல இருக்க உடல் உஷ்ணம் தாங்க. இந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு இந்த கஞ்சி தண்ணியில் நம்ம வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சு அந்த கஞ்சி தண்ணியோட இந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற உடல் உஷ்ணம் அப்படியே குறைஞ்சிரும், வெள்ளைப்படுதல் எல்லாமே கம்மியாயிருங்க. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி தண்ணியை நம்ம ரெகுலராக குடிக்கிறப்ப நம்மளோட உடல் உஷ்ணம் அப்படியே குறையுங்க. இந்த கஞ்சி தண்ணியை நம்ம ஷாம்பாவும் பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பூந்தி கொட்டையை ஊற வச்சு அதை அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சோம்னா நம்மளுக்கு ஷாம்பு மாதிரி வந்துடுங்க. இதுக்கு நம்ம எந்த வித கெமிக்கலும் சேர்க்க தேவையில்லை. நம்மளோட முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக திக்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.